ஏண்டா மது, நீயும் மைத்திலியும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துட்டு வரேள், ஒன்னா படிச்சே, இப்ப வேலை விஷயத்திலயும் நீ அதே கம்பெனிக்கு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கியே, அவளுக்கும் துணையா இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், அவளே அந்த கம்பெனில உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவா, நீ எதுக்கு வேற கம்பெனி எல்லாம் போய் வேலை பாக்குறேங்கிற? அவ கூடயா? வேணாம் மாமி. ஏண்டா அடிக்கடி சண்டை போடுவாளேன்னு பயப்படுறியா? நேத்து உங்க அம்மா வந்துட்டு போனதுல இருந்து பயங்கர டென்ஷனா இருக்கா, போ போ போய் பாரு போ. அப்படியா அங்கிள், பாத்துட்டு வரேன். போ போ. டேய் மாமிய வச்சு எட போடாதடா, அவன் நல்லவ. தலையில எண்ணெயே வச்சுக்கறதுல முடியெல்லாம் அநியாயமா போயிட்டு இருக்கு. பாட்டி. என்னப்பா? எனக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வயசுல பெரியவன் புத்துக்கு இல்லாட்டி இங்க உட்காந்து இருக்கேன், எங்கிட்ட விஷயத்த சொல்லாம அங்க என்ன பொம்மாட்டிக்கு முன்னாடியே சுத்திட்டு இருக்கேன். இந்த பாரு, நானும் அப்துல் கலாமும் கிளாஸ்மேட்டு, அவரை போல நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நிலாவில கல்ல பொறுக்கி இருப்பேன். என்ன பண்றது, இவள கல்யாணம் பண்ணிட்டு அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கிட்டு இருக்கேன். தாத்தா சித்த வாய மூடுறேலா, அவனை வெளில போ சொல்லுங்க, நான் கோவமா இருக்கேன். நீ என்னைக்குதான் கோவப்படாம இருந்திருக்க? ஆமா, நான் ஏன் வெளியே போனோம்? உன் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அக்கா என் வீட்டோட இருக்காரு, உங்க மாமா அவர் சொல்லட்டும், நீ எல்லாம் சொன்னா போக முடியாது. அப்படியா, அத கூட பாக்கலாம். நாளைக்கு நீ இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போக கூடாது. நீ என் கூட ஆபீஸ்க்கு வர, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். நான் வரல. ஏன், நான் உன் கூட சண்டை போடுவேன் பயமா? ஆமாண்டி. அப்படியா, அப்ப நீ வேலைக்கு போக முடியாது. நாளைக்கு நீ என் கூட வர, உனக்கு நான் வேலை வாங்கி தர, இப்ப கிடைச்சிருக்கிற வேலையை விட அதிக சம்பளம். ஓகேவா? ஓகேவா? வா சினிமாக்கு போலாம். வாடா. பேட்டி இவனை பாடா பண்ணுறப்ப கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் என்ன, நம்மளும் சினிமாக்கு போலாமே. நம்ம பாக்குற மாதிரி இப்ப எங்கடி சினிமா வருது? அவ பாக்க மாதிரிதான் படம் வருது. பேசாம நாம சீரியல பாப்போம். அதுவும் அந்த சீரியல்ல இந்த விளம்பரம் வரும்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதையே பாப்போம். ஸ்டார் மூவிஸ் பாக்கலாம்னா சாய் தி வியூவர். கீரை 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 அரை கீரை. ஏன்பா என்னாச்சு? பழகிட்டு இப்ப தெரியாதுன்னு சொல்றேன். ஐயோ சாரி சாரி, உன்ன போய் தெரியாதுன்னு சொல்லுனா சும்மா வந்தால சமாளிக்கிறதுக்காக சொல்றேன். சரி, யார் இந்த ஆளு? இவரா? இவர் யாருன்னே தெரியாதே. இவரு இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்தா எங்க மாமா மாதிரி இருக்காரு. யார் சார் நீங்க? நான் யாருன்னு தெரியலையா? தெரியலையே. என்ன தெரியாதுங்கிற சொல்லுவேடா சொல்லுவே, உனக்காக பொண்ணை பார்த்து வளர்த்து வச்சுக்கிட்டு காத்திருக்கிற என்ன பார்த்தா தெரியாதுங்கிற? டேய் உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து உன்னை என்ன செய்யற பாரு. நன்றி கேட்ட பல்கடா நீங்க. என் தங்கச்சி அதான் உங்க அம்மா வீட்டுல இருந்தப்ப ஒப்பனை அழிச்சு கொண்ட வச்சு கறியும் மீனுமா ஆக்கி போட்ட வேண்டாம். நானு கறியும் மீனுமா? வெள்ளரிக்காய் பிஞ்சில்ல இவன் வாங்கி கொடுத்தான். அந்த விசுவாசம் கேட்ட பையன் உனக்கு ஒழுங்கா புத்தி சொல்லி வளர்த்திருந்தானா? என்ன பார்த்து தெரியாதுன்னு சொல்லுவியா? விவசாய கிட்டதா பேசுவியாடா? ஐயோ, இப்படியே போனா நம்ம மானத்தை வாங்கிடுவான் போல இருக்க. ஏன்பா தகராறு பண்றீங்க? பேச்ச நிறுத்துங்கப்பா. எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை நடக்கும், அத கேக்க நீ யாரா? ஒழுங்கா ஓடி போயிடு, என்ன கடிச்சு கொதறிடுவேன். கடிச்சு கொதறுவியா? ஏன்பா மூஞ்சிய பார்த்து பேசுப்பா, திரும்பியா? என்ன என் தங்கச்சி புருஷன் குரல்ல பேசினா நாங்க என்ன பயந்துருவோமா? யாரா நீ? சாரி மச்சான். என்ன சாரி? என் பையனை நடுத்தரல நிக்க வச்சு சண்டை போட்டது இல்லாம என்ன தண்டச்சோரை நான் சொல்லிக்கிட்டு இருக்க? யோ, நான் சும்மா தண்டச்சோறு திங்கலையா? உன் வீட்டுல ஒரு வருஷம் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு கடனை எல்லாம் அடைச்சிட்டு அப்புறம் தான் சோறு தின்ன ஜாக்கிரதை. கிடைக்கும் போது போனா போதுன்னு தங்கச்சி கட்டா. நீ எங்கடா கட்டின? நாங்கடா கட்டி கொடுத்தோம். நீ எங்க கைய புடிச்சு கால புடிச்சு போறோம் அழிஞ்சியடா. அதுக்கப்புறம் தானே போனா போய் போது கட்டி கொடுத்தோம். போது நிறுத்திக்க, இதுக்கு மேல பேசாதரா. இன்ன வரைக்கும் என் தங்கச்சி சம்பாதிக்கிற சம்பாதித்தா நீ தெண்ட சொல்லிட்டு இருக்க? ஏய் சும்மா உன்ன திங்கலடா. உன் தங்கச்சி புடவையை போடுது பாவாடியை போடுது, அதெல்லாம் துவச்சு முடிச்சிச்சு, அவ போடுற பாத்திரத்தையும் கழுவி வச்சிருந்தாலும் சோத்த தின்றோம். ஏமா நில்லுமா? உன் வீட்டுல வந்து நான் வேலை பாக்கல? ஆமா, எங்க வீட்டுக்கு நீங்க கேட்டுக்கிட்டியா? துப்பாத நிறுத்திக்க. உன் தங்கச்சி வருவா, அவ மூஞ்சில துப்பு. சரியான டோல் வாயிடா உன் தங்கச்சி. என்னங்க என்ன இங்க தகராறு? அது ஒண்ணு இல்லம்மா, என் பொண்டாட்டிய பத்தி அவன் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
சரியான டோல் வாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? கொஞ்சம் இங்க திரும்பி பாருங்க. என்னம்மா? ஐயோ, என்ன ஆயிட்டீங்க? ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆயிட்டீங்களா? இப்ப என்ன சொன்னீங்க உங்க பொண்டாட்டிய பத்தி? இல்ல, டோல் வாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். டோல் வாயா? அடிச்சு போய் ஒரு அஞ்சு கிலோ கறி கூட தேராது. நீ என்ன பார்த்து டோல் வாயிங்கிறியா? ஒன்னு இன்னைக்கு யார் அது? வாய திறந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணுமே புலம்பாம இருக்கேயா? நீங்க உதவாங்கன்னா நீங்க தான் புலம்பு. ஆமா இல்ல? என்னடா, உங்க அம்மா உள்ள இருக்கா வெளியே இருந்து தட்டு வருது? இவ ஆள் வச்சு அடிக்க உடஞ்சு போன கோடாளி மாதிரி வாய வச்சுக்கிட்டு பாக்காமையே டோல் வாயின்னு சொல்லுறேன். இனிமே சொல்லுவியா? 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 இப்ப சொல்லுறா தைரியம் இருந்தா? வீட்டுல இருக்கிற துணி மட்டை கால் மிதியடி எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க. தோச்சு போடுவாங்க. நான் தான் மாமாவ தெரியாதுன்னு சொல்லி ரோட்ல அம்மா கிட்ட கரெக்டா மாட்டிக்கிட்டேன். நீங்க ஏன் அம்மா அவ டோல் வாங்கி சொன்னீங்க? அதான்டா, நானும் நினைக்கிறேன் அவன் அந்த பக்கம் வருவான்னு தெரியாம தான் சொல்லிட்டேன். என்னமா, இன்னும் ஆள் அனுப்பலையா? டேய், ஒன்னே கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறாங்க? வாங்க. என்னையும் கூப்பிடுறாங்க. ஹாய் மைத்ரி. வாட மது, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்னடா, 8 மாசமா அந்தமான் போயிருந்தானே, இப்ப திரும்பி வந்துட்டானே, எல்லாத்தையும் போட்டு கலாய்க்க போறானே. எதனை பேசிட்டு இருந்தீங்க? எப்படி மச்சான் கரெக்டா சொல்ற? பின்ன நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்தியாவை டெவலப் பண்றத பத்தி எடா பேச போறீங்க? 3 பேரும் சேர்ந்தாலே எவனையாவது பத்தி குறைதான் சொல்ல போறீங்க. தீபக், அந்தமான் போனியே, அந்த மான்களை எல்லாம் பாத்தியா? அந்த மான்ல எல்லாம் நான் எந்த மானையும் பாக்கல. நம்ம ரேஞ்சே வேற மச்சான், டேஸ்டே வேற. என்ன மச்சான் டேஸ்ட்? மீனாவோட கண்ணு, அனுஷ்காவோட மூக்கு, அப்புறம் நயன்தாராவோட லிப்ஸ், நேஹாவோட பல்லு, ஸ்ரேயாவோட கழுத்து. மச்சான், இன்னும் கொஞ்சம் கீழே வாடா. சிம்ரனோட இடுப்பு ரொம்ப கீழே வந்துட்டா. சொல்றத மட்டும் கேளுடா. ரம்பாவோட தைஸ், ஐஸ்வர்யா ராயோட கால், தமன்னாவோட கலர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில போட்டு அடிச்சா வருமே ஒரு கலவை. அந்த மாதிரி கலவையை தான் காதலிக்கணும், கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லாட்டி கட்டப்பிரமச்சாரியே இருந்தணும். சூப்பர் மச்சான். இந்த சிகரா பாரு. ஏய், என்னடா பறவை முனியமா வரைஞ்சு வச்சிருக்க? சொன்ன கலவை எல்லாம் வரைஞ்சா பறவை முனியமா தானே வருது. எப்படி மிஸ் ஆச்சு? நாங்க வந்தது உன் பாதுகாப்புக்காக தான். நாங்க உன் பின்னாடி சுத்துறதே, வேற யாரும் உன் பின்னாடி சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான். இத பாருங்க, வீட்டுக்கு வந்தீங்க, நான் அப்பவே சொல்லி அனுப்பிட்டேன், இப்படி அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ரோட்லயோ ஆபீஸ்லயோ வந்து கலாட்டா பண்ணீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஈவினிங் சிங்கர்ஸ்ல உள்ள தள்ளிடுவேன்.
இன்னும் என்ன கிளம்பாம இருக்க? இல்ல மைத்திலி, இன்னைக்கு ஆட்டோ பிடிச்சு போயிரியா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கு தெரியாம அப்படியே என்ன முக்கியமான வேலை? எங்க அப்பா சுவாமி வேலை சித்தி வீட்டுல இருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரணும். சித்தி வீட்டுல என்ன விசேஷம்? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, என் அம்மா கிட்ட சண்டை போட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. அதான் ஆமா, ரொம்ப நாளும் உங்ககிட்ட உங்க அம்மாவை பத்தி ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைச்சேன். கேட்கலாமா? தாராளமா கேள. ஏன், வீட்டு வேலையெல்லாம் உங்க அப்பா தான் செய்யறாரு, உங்க அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்களா? அம்மா வேலைக்கு போறதுனால அப்பா வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறாரு. ஏன், உங்க அப்பா வேலைக்கு போக மாட்டாரா? அது ஒரு பெரிய கதைப்பா. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அங்க அப்பாவை ஏமாத்தி அம்மா வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இதனால அப்பா வந்து அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பிறந்துட்டேன், என்ன பாத்துக்கிறது, வீட்டு வேலை செய்யறதுன்னு அப்பா அப்படியே வீட்டோட செட்டில் ஆயிட்டாரு. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? சரி, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன். ஓகே மது, நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா மாதிரி தானே? ரியா கிளம்பலாமா? மேடம்மா, பையனை கூட்டிட்டு வந்து வீட்டுல நிறைய வேலை இருக்கு. மைத்திலி எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஆண்டி வீட்டு பக்கமே வர்றது இல்ல? எங்கம்மா, ஆபீஸ் வேலையே நிறைய இருக்கு. மது கிட்டயே சரியா பேச முடியலன்னா பாரு. ஆமா, ஆபீஸ்லயாவது மது கிட்ட சண்டை போடாம இருக்கியா? அப்படி எல்லாம் ஒண்ணுல ஆண்டி, போய் சொல்லாத. ஆபீஸ்ல மதுவை டார்ச்சர் பண்றியாமே? நீங்க மது அப்பாவை டார்ச்சர் பண்றதை விடவா? என்னடி சொல்ற? நீங்க வேலைக்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் அங்கிள் செய்ய சொல்றீங்களே, அது உங்களுக்கு டார்ச்சரா தெரியலையா? நானும் தான் வேலைக்கு போறேன், என் துணியை நானே துவச்சுக்கிறேன், அம்மா சமைச்சா நான் ஹெல்ப் பண்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி, கேக்கணும்னு துணிச்சு கேட்டேன். பாய். மது, ஹலோ சொல்றா. மைத்திலி, நான் எங்க அம்மா பத்தி மட்டும் ஒரு விஷயம் சொன்னல, அது நீ யாருகிட்ட வேணா சொல்லு, ஆனா எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதானே? அடப்பாவி, முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் வேற யாருக்கும் சொல்லல, உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டேன். கிழிஞ்சது வரது உங்க பெட்டி மாதிரி இருக்கு. அப்பா உங்களுக்குதான். ஐயோ, ஏன் பெட்டி?